அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து மாநாடாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகளின் சக்தி இதுவென ஒவ்வொரு நிகழ்விலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது, 18வது மக்களவை. இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதிமொழி ஏற்று பதவியேற்கிற நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இந்த நாளில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறோம். இருபதாம் தேதி நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்றேன். அங்கு போய் மக்களை சந்தித்த பிறகு மக்களின் கோரிக்கையாக உணர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க நேர்ந்தது. 18ஆம் தேதி இந்த கொடும் துயரம் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் வெளியானது. அரசல் புரசலாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருந்தன. 19ஆம் தேதி தான் தீவிரமடைந்தது. எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உடனே களத்துக்கு போய்விட்டார்கள். ஆளுங்கட்சியின் மீது விமர்சனம் செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு என்று கருதி உடனே களத்திற்கு போனார்கள். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் தவிர்க்க முடியாத பல காரணங்களால் நான் 20ஆம் தேதி மாலைதான் அங்கே செல்ல முடிந்தது. தோழர்கள் இங்கே அதை குறிப்பிட்டார்கள். 20ஆம் தேதி நான் கருணாபுரத்திற்கு போய் நள்ளிரவு 1 மணி வரையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்தேன். 12 குடும்பங்களைத்தான் சந்திக்க முடிந்தது. இரவு அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை தொடங்கி அதேபோல 21ஆம் தேதி நள்ளிரவு வரையில் கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் சென்று பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்னைக்கு திரும்பினேன். ஏறத்தாழ 57 குடும்பங்களை சந்தித்தோம். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தலித்துகள், ஆதி திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எளிய மக்கள், உழைக்கும் தொழிலாளர்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். காட்டுநாயக்கர் சமூகத்தை சார்ந்த 12 குடும்பத்தினர் உயிர் பலி ஆகியிருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியிருக்கிறார்கள். 15 மாதவச்சேரின்னு ஒரு கிராமம் கள்ளக்குறிச்சியிலிருந்து 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. அந்த ஊருக்கு செல்லுகிற வழியிலே தேவபாண்டலம், அந்த ஊரில் ஒருவர் இறந்து போனார். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், அன்வர் பாஷா என்று, ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர். அதற்கடுத்த கிராமம் சேஷ சமுத்திரம் என்ற ஒரு கிராமம், அங்கே 2 பேர் இறந்து விட்டார்கள். 1 குடும்பம் தான் அங்கே இருக்கிறது, இன்னொரு குடும்பம் யாருமே இல்லை. இறந்து போனார்கள், உறவினர்கள் வந்தார்கள், அடக்கம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். அந்த ஊரில் யாரும் இல்லை. அந்த 2 பேருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்தை, 1 குடும்பத்தை மட்டும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு திரும்பினோம். மாதவச்சேரி என்கிற கிராமத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 6 பேரும் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஏழை மக்கள். 6 பேரும் அதிலே முதலில் இறந்தவர் பெயர் ஜெயமுருகன். அவர் இந்த நச்சு சாராயத்தை அருந்தியதால் இறந்தார் என்று தெரிவதற்கு முன்பே
வழக்கமாக இவர் குடிக்கிறவர் ஏதோ காரணத்தால் இறந்து போனார் என்று அடக்கம் செய்து விட்டார்கள். அவருக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடே கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அது பற்றிய தகவல்கள் வெளிவருவதற்கு முன்பே அவர் அடக்கம் செய்யப்பட்டுவிட்ட காரணத்தினால் அந்த வழக்கு இது நச்சு சாராயத்தால் பலியானவர் என்கிற வழக்காக பதிவாகவில்லை, போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவில்லை, பிணக்கூர் ஆய்வு செய்யப்படவில்லை. அதேபோல அந்த ஊரிலே இன்னொருவர் இளையராஜா, அவருடைய உடலும் அப்படித்தான். இன்னொருவர் நாராயணசாமி, அவரும் அப்படித்தான். இன்னொருவர் கண்ணன், அவருடைய உடல் 2-3 நாட்கள் மருத்துவமனையிலே இருந்து போஸ்ட்மார்ட்டம் செய்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் அந்த வழக்கு பட்டியலில் இடம்பெறவில்லை. ஆகவே அந்த குடும்பத்தினருக்கெல்லாம் இந்த 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமா என்ற கேள்வி. இந்த 6 குடும்பத்தினரையும் நான் அவர்களின் இல்லம் தேடி போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். அதன் பிறகு மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கு வந்து கோட்டைமேடு பகுதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேர், ஒரு குடும்பம் நாடார் குடும்பம், தகவலுக்காக சொல்லுகிறேன், இன்னொரு குடும்பம் வன்னியர் குடும்பம். ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த உழைக்கும் தொழிலாளர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய எளிய மக்கள் அவர்கள். அதன் பிறகு மாமந்தூர், மாமந்தூரை முடித்துக்கொண்டு கரியப்பா நகர், கரியப்பா நகரை முடித்துக்கொண்டு பொற்படாக்குறிச்சி என்ற ஊரிலே போய் அன்றைக்கு இரவு முடிக்கிறோம். 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு நான் கருணாபுரத்து ஆதி திராவிடர் தெருவுக்குள்ளே நுழைந்தேன். 3:30 மணிக்குத்தான் வெளியே வந்தேன். அவ்வளவு வீடுகளிலும் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஒவ்வொருவரிடத்திலும் அமர்ந்து என்ன நடந்தது என்று கேட்டு அவர்களை ஆற்றுப்படுத்திவிட்டு வந்தேன். கருணாபுரத்தில் நுழைந்தவுடனேயே முதல் வீடு சுப்பிரமணியன் வீடு. சுப்பிரமணியன் யார் என்றால் அவர் ஒரு உடையார் சமூகத்தை சார்ந்தவர், எளிய குடும்பங்களை சார்ந்த பெண்மணிகள் சூழ்ந்து கொண்டு அவர்கள் முன்வைத்த கோரிக்கை முதன் முதலில் என்னை சந்தித்தவுடன் கைகளை கூப்பி கும்பிட்டு, ஐயா சாமி, நீங்கள் இந்த நாட்டுக்கே நல்லது செய்ய வேண்டுமென்றால் சாராய கடைகளை மூடுங்கள், இதுதான் கோரிக்கை, இதுதான் மக்கள் கோரிக்கை. கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்பது மக்கள் கோரிக்கை அல்ல, சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான் மக்கள் கோரிக்கை. அதனால்தான் சிறுத்தைகளின் போராட்டம் இங்கே அறிவிக்கப்பட்டது, அதை மறந்துவிடக் கூடாது. அந்த முதல் வீடு கருணாபுரத்திற்குள்ளே நுழைகிற முதல் வீடு சுப்பிரமணியன், அவரும் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளிதான். 100 பாஷா என்று ஒரு மாற்றுத்திறனாளி, அவருடைய மனைவியை குடும்பத்தினரை சந்தித்தோம். 90 வயது இருக்கும் அந்த தாய், அவருடைய மாமியார், எலும்பும் தோலும் தான், அப்படியே ஒரு எலும்பு கூடு படுத்து கிடப்பது போல படுத்து கிடக்கிறது அந்த அம்மையார் படுத்திருந்தார். 100 பாஷாவுக்கு குழந்தை இல்லை, இடுப்புக்கு கீழே செயலிழந்த நிலை அவருக்கு. அந்த அம்மாவுடைய தொழில் பூ கட்டி தருவது, மாலை கட்டி தருவது, அதாவது பூ வியாபாரம் அல்ல, வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மாலை கட்டி தருகிற தொழில். பூ வியாபாரம் செய்வதற்கு ஒரு முதலீடு தேவை, அதுகூட இல்லாத நிலையில் பூ வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மல்லிப்பூவாக இருந்தாலும் சாமந்தி பூவாக இருந்தாலும் அல்லது பல பூக்களை இணைக்கிற மாலையாக இருந்தாலும் அந்த மாலைகளை எல்லாம் கட்டி தந்தால் அதற்கு ஒரு கூலி, அதுதான் அந்த குடும்பத்திற்கான வருமானம். அவர் மாற்றுத்திறனாளி என்று பதிவு செய்திருப்பதனால் மாதம் 1500 ரூபாய் அவருக்கு அரசு உதவி கிடைக்கிறது. அந்த 1500 ரூபாயோடு இவர் பூக்கட்டி அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய மாமியாருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், சமைத்து தர வேண்டும், இந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். முதன் முதலில் இறந்தவர்கள் சுரேஷ், பிரவீன். சுரேஷ் என்கிற ஒரு இளைஞன், அவன் இறந்ததும் வழக்கமாக குடிக்கிறவன் ஏதோ காரணத்தால் இறந்துவிட்டான் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவனே பிரவீன்,
அவனும் குடிப்பழக்கம் உள்ளவன், அதனால் ஏதோ காரணத்தால் இறந்துவிட்டான். ஏதோ காரணத்தால் குடிக்கிற பழக்கம் உள்ளவன், அதனால் ஏதோ குடி உடலை கெடுத்து, கல்லீரலை கெடுத்து, உடல் உள்ளுறுப்புகளை கெடுத்து விட்டது போலும், அதனால் அவன் இறந்துவிட்டான் என்று கருதினார்களே தவிர, அவர்களுக்கு யாருக்கும் அந்த சாராயத்தில் மெத்தனால் என்ற ஒரு நஞ்சு கலந்திருக்கிறது என்பது தெரியாது அவர்களுக்கு. அந்த இரண்டு பேர் இறந்த உடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது, ஏதோ வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்தார்கள். ஏன்னா யாருக்கும் தெரியாது, மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியாது.